வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் கம்பங்கூழ். பாரம்பரிய நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக அதை சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம அதை சரியாக அதை சாப்பிட மாட்டோம். அந்த கம்பங்கூழ் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸியாகவும் பண்ணலாம். கம்பங்கூழ் செய்ய தேவையான பொருட்கள் கம்பு. ஆக்சுவலாக கம்பு வந்து மாவு அரைச்சி வைப்பாங்க. நான் வந்து கம்பை வந்து மிக்சிலேயே நல்லா பொடி பண்ணியிருக்கேன். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நோய்க்கு பதிலாக சாம சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு. இப்போ கம்பங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் கம்பை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நைட்டு ஊற வச்சு முளைக்கட்டி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணிக்கலாம் மிக்சிலேயே. இல்லாட்டி மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிப்பாங்க. ஸோ அந்த மாவை அரைச்சி வச்சுப்போம். பட் இருந்தாலும் இது நம்ம மிக்சியில் வந்து பொடி மாதிரி அரைக்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து குருணை தான் சேர்ப்பாங்க. நொய்யின்னு சொல்லுவாங்க, குருணைன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி சேர்ப்பாங்க. குருங்கரிசியில் சேர்த்தோம்னா சீக்கிரமாக பாயில் ஆகாது. அதனால பச்சரிசி குருணை சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து அதுக்கு பதிலாக சாமை சேர்த்துருக்கேன். அது ஒன்றும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வந்து ஒரு பங்கு சாமனா அதோட கொஞ்சம் மூணு மடங்கு கம்போட மாவு எடுத்துக்கணும். நம்ம கம்பை இது பொடி பண்ணியிருக்கோம்ல, அது மூணு மடங்கு எடுத்துக்கணும். அப்போதான் அந்த கம்பங்கூழ் வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டி வெறும் என்ன அரிசி மட்டும் தெரியும். நம்ம வந்து ஒரு பங்குக்கு மூணு பங்கு, ஒரு பங்கு குருணைனா மூணு பங்கு மாவு எடுத்துக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் இதுக்கு தண்ணிலாம் வந்து இவ்வளோதான் அளவு அப்படின்னு கூழுக்கு சொல்ல முடியாது. கூழ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த குருணை வேகுதுங்களா, அந்த குருணை நல்லா வேகணும். அந்த 75%லாம் இல்லை, நல்லா 100% வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, இந்த மாவை வந்து ஒரு நிமிஷம் நான் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம இந்த சாமையை ஊற வச்சு கொடுக்குறோம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் ஒன் டைம் தான் வாஷ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம இந்த கல் கண்டிப்பாக இருக்கும். சிறுதானியங்களாம் கல் இல்லாமல் இருக்காது. நீங்கள் ரொம்ப கல்லெலாம் இல்லாமல் வாங்க, ரொம்ப பாலிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தண்ணி கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம இந்த சாமியை இதில் போடுறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம வாஷ் பண்ணி கொண்டே போட்டால் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்சம் ஒரு 5 or 10 minutes நீங்கள் ஊற வச்சு போடலாம். இது நல்லா வேகட்டும், நல்லா மலர்ந்து வேகும்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா அந்த மாதிரி வேகட்டும். ஏன்னா நம்ம அந்த கம்பு மாவை வந்து கரைச்சி திக்காக கரைச்சி ஊற்றுவோம். அப்போ அந்த கம்பு மாவு பட்டவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வெந்திருக்கு, ஒரு 70% 80% வெந்துட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஊற்றினோடனே இன்னும் கொஞ்சம் ஸ்டிப் ஆகிடும் அந்த தானியம் அரிசி குருணை எல்லாமே. அதனால நல்லா மலர்ந்து வேகும்னு சொல்லுவாங்க. கூழுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா மலர்ந்து வேகணும். ஸோ இது வேகட்டும். இது வெந்த உடனே நம்ம அந்த கம்பு மாவு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மலர்ந்து வெந்துடுச்சுங்க. ஸோ வந்து இந்த கம்பு அரைச்சி வச்சிருக்கோம்ல, ஸோ அதை வந்து இப்போ கரைக்க போகணும். நம்ம பண்ண போகிற இந்த கூழ் கஞ்சின்னு சொல்லலாம், கம்பை கஞ்சின்னு கூட சொல்லலாம். இது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது. இது சூடாகவும்
வேர்க்கடலை சட்னிலாம் வச்சு சாப்பிடலாம். இந்த தயிர் ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மேக்ஸிமம் ஒரு நாள் தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த மாப்பானெல்லாம் கரைச்சி பண்ணுவாங்கல்ல, ரெண்டு நாள் ஊற வச்சு தான் அது வேறு மாதிரி பண்ணுறது. இது வந்து சூடாக நைட்டில் சாப்பிட்றதுக்காகவே சூடாக பண்ணுற கரைச்சி. ஸோ அது நான் நல்லா கரைச்சிட்டேன். கரைச்சிட்டு கரெக்டாக தொழவும் போதே தெரியும் அந்த பதம் கரெக்டாக வரும். நல்லா வேகணும். நம்ம அந்த கூழ் செய்வோம்ல, அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ரெண்டு நாள் புளிக்க வைப்பாங்க. அது புளிக்க வச்சு பண்ணோன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாளைக்கு அது கெடாமல் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்காக சூடாக பண்ணுற கம்ப கஞ்சி கம்பம் கூழ் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துவையல் வச்சு சாப்பிடலாம் நைட்டில் சூடாக. ஸோ காலையில் இது ஆறின பிறகு தயிர் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். புளிப்புக்கு பதில் நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து கம்பக்கூழ் பண்ணும்போது மாப்பானை கரைச்சி புளிக்க வச்சு பண்ணுறது அதுலேயே புளிப்பு இருக்கும். இதில் வந்து தயிர் சேர்த்துனா புளிப்பு இருக்கும். நைட்டில் இதை சாப்பிடலாம், அதனால இது சூட சாப்பிட்றதுக்காக நல்லா கொதிச்சு நல்லா ஒரு கூழோட பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஆக்சுவலாக இது மிக்சிலேயே உடைச்சதுனால கொஞ்சம் நல்லா வேகணும். நீங்கள் மாவு இருந்தாலும் கரைச்சி ஊற்றலாம், பட் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் டேஸ்டில். நல்லா க்ரீன் கலரில் ரொம்ப நல்லா க்ரீனிஷாக இருக்கும் நம்ம மிக்சிலேயே உடைக்கிறது. நம்ம சூடாக சாப்பிடும்போது துவையல் வச்சு சாப்பிடலாம். ஆறின பிறகு தயிரும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இது ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். இது கம்பம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த சர்விங் பவுலில் மாற்றுவோம். நல்லா ரெட் க்ரீன் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறது சூடாக பண்ணியிருக்கேன் சரிங்களா, உடனடியே ப்ரிப்பேர் பண்ண முடியும். நைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை துவையலோட இதுக்கு சொல்ல மறந்துட்டேன், கம்பங்கஞ்சிக்கு கொள்ளு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம நைட் இதை பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு காலையில் தயிரும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்றோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கம்பங்கஞ்சி கம்பங்கூழ் தயார்.